நம்மள நிறைய பேருக்கு எவ்வளோதான் ஜாப்ல வந்து எஃபர்ட் போட்டோம், ஹார்ட் ஒர்க் போட்டோம், நம்மளுக்கான ஒரு ரெகக்னேஷன் இல்லை ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நானும் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப டைம் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் என்னதான் டிசிப்ளினாக இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த எம்ப்ளாய் ஆஃப் த குவார்ட்டர் இல்லை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர்னு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் என்னோட நேம் இருக்கவே இருக்காது. ஸோ நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஏன் என்னோட நேம் மட்டும் இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ இந்த அவார்ட்லாம் யார் வாங்குறா, அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்பெனியோட ஓகேஆர்ஸ் அந்த கேபிஐஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓகேஆர்ஸ் அந்த கேபிஐஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேஆர்னா வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் கீ ரிசல்ட்ஸ், கேபிஐனா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இப்போ இந்த ஓகேஆர் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓகேஆருக்கும் கேபிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகேஆர்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் இந்த குவார்ட்டருக்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும், அது வந்து ஓகேஆர். அதுக்கு வந்து கேபிஐஸ் மாதிரி செட் பண்ணுவாங்க, அது எப்படியெல்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு வந்து அப்செல் கிராஸ் செல் பண்ணிங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸை விற்கிறீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து நீங்கள் 1 இயருக்கு பிளான் வாங்கியிருப்பீங்க, அதை வந்து செகண்ட் இயரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிட்டென்ஷன் ரேட். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் நான் சொல்ல வந்த கான்செப்ட் இது இல்லை. ஓகேஆர்ஸுக்கும் கேபிஐஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் செட் பண்ணுறது வந்து கேபிஐஸ், அப்ஜெக்டிவ்ஸுன்றது மெயினான இது. ஸோ எல்லாமே வந்து இதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் மேனேஜருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. பட் மேனேஜரும் தாண்டி ஒரு போர்டு மெம்பர்ஸ், ஒரு டைரக்டர்ஸ், அவங்களுக்கு போகும்போது அவங்க வந்து இந்த டேட்டா வச்சு தான் பார்ப்பாங்க, யார் வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கா, யார் வந்து இந்த கேபிஐஸ்லாம் வந்து நல்லா கம்பெனிக்காக பண்ணியிருக்கா. பிகாஸ் அதை வச்சு தான் வந்து கம்பெனியும் வளரும், கம்பெனி வளர்ந்தால் தான் வந்து நீங்களும் வளர முடியும். ஸோ மெயினாக வந்து இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து இந்த அவார்டு இதெல்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது, லைக் இந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, அதை வந்து அஃபிஷியலாக எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும்போது இதை வந்து சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியில் வந்து எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிது, இந்த ப்ராசஸை வந்து இப்படி பண்ணால் நிறையா எஃபர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இது ஒரு சின்ன ஐடியா, இது யார் கேட்க போகிறேன், யார் பண்ண போகிறேன்னு நான் சொல்லாமல் விட்டுருந்தால என் கூட வந்து இன்னொருக்கும் அவருக்கும் வேற ஒரு ஐடியா தோணி இருக்கு, பட் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து அவருக்காக ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் ஒரு ப்ராசஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களால் இந்த ஐடியானால இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா தைரியமாக வந்து உங்கள் மேனேஜர்கிட்டயோ இல்லை சீனியர் மேனேஜர்கிட்டயோ தைரியமாக போய் பிச் பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி யூனிக் இன் யுவர் ஜாப். லைக் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்களுக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் எடுத்துக்கோமே, இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் அனலிசிஸ், யூசர் பர்சனாஸ் இந்த மாதிரி ரோல் போயிட்டே இருக்கு. இதுலேயே வந்து மல்டிபிள் அனலைசஸ் இருக்கு, லைக் ஸ்வாட் அனலிசிஸ், லைக் அடுத்து வந்து கேப் அனலிசிஸ், நிறைய அனலைஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் கிளைண்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கும் தெரியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறீங்க, எக்ஸ்ட்ரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அது இல்லாமல் உங்கள் மேனேஜருக்கும் தெரியும் இவன் புதுசாக ஏதோ கம்பெனியில் அப்பப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், புதுசாக யாருமே பண்ணாததே இவன் பண்ணுறான் இந்த ஒர்க்கில் அப்படின்னு அப்பப்போ உங்களை வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கான அவார்ட்ஸ் ரெகக்னிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நல்ல பிளேஸ் வந்து உங்கள் கம்பெனியில் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.